மக்கள் அதிகாரம், மக்கள் அதிகாரம். இஸ்லாமிற்கு ஹிஜாப் தேவை. இல்லை நடராஜன் கோவில், தமிழருக்கு தமிழுக்கும். தமிழக அரசு சிறப்பு சட்டம் இயற்றி சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலை அரசுடைமையாக்க வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து கோவையில் மக்கள் அதிகாரம் அமைப்பினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். கடலூர் மாவட்டத்தில் உள்ள சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவில் தற்போதும் தீட்சிதர்கள் கட்டுப்பாட்டில் தான் செயற்பட்டு வருகிறது. இந்நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு தில்லை நடராஜர் கோவிலுக்குள் நுழைந்த பெண் ஒருவரை அங்கிருந்த தீட்சிதர்கள் வெளியே இழுத்து செல்லும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகி கடும் கண்டனங்கள் எழுந்தது. இந்நிலையில் தில்லை நடராஜர் கோவிலை அரசுடைமையாக்க கோரி மக்கள் அதிகாரம் அமைப்பினர் கோவை தெற்கு வட்டாட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அவ்வமைப்பினர், தில்லை கோவிலை வந்து அரசுடைமையாக்கணுங்க, ஏன்னா அந்த கோவில் பத்தினா ஏற்கனவே வந்து அங்க பத்தின மக்களுடைய சொத்தா வந்து இருந்திருக்குதுங்க. ஏன்னா வந்து அங்க மன்னர்களை தான் அந்த கோயில வந்து கட்டியது, வந்தேரிகளை தான் வந்து இன்னைக்கு பார்ப்பனருங்களுங்க. அவங்க வந்துட்டு இன்னைக்கு வந்து அந்த கோயிலில் வந்து தேவார திருவாசம் வந்து பாடக்கூடாது அப்படின்னு சொல்லி அந்த லட்சுமிங்கிற பொண்ணை வந்து சாதி பேரை சொல்லி இழிவுபடுத்தி கீழே இறக்கியிருக்கிறாங்க. இது வன்மையை நம்ம வந்து கண்டிக்கணுங்க. ஏன்னா இது வந்து வன்குடும்ப சட்டத்தில் கீழே கைது பண்ணி அந்த ஜீத்தர்களை வந்து சிறையில் அடைக்கணும். ஆனால் இன்ன வரைக்கும் வந்து வழக்கு வந்து பதிவு வைக்கலைங்க. அதன் அடிப்படையில் தான் இன்றைக்கி தமிழகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா 6, 7, 8, 9களில் தமிழகம் தலைவியை வந்து மக்கள் அதிகாரம் சார்பாக வந்து தொடர்ச்சியாக நாங்கள் வந்து ஆர்ப்பாட்டம் நடத்திட்டுருக்கோம். இந்த கோயிலை வந்து சிறப்பு சட்டம் ஏற்றி வந்து அரசுடைமை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தான் மக்கள் அதிகாரம் வந்து தொடர்ச்சியாக நீங்கள் வந்து போராடிட்டு இருக்கிறாங்க. இஸ்லாமியர் மீதான தாக்குதல் பார்த்தீங்கன்னா இன்னமும் அதிகரிச்சிட்ருக்கேன். இன்றைக்கி வந்து ஹிஜாப் அணியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா பயங்கரமான நடவடிக்கைகளை வந்து மேற்கொண்டுட்டு இருக்குங்க. இன்றைக்கி மத்திய அரசு வேடிக்கை பார்க்குறாங்க, எதுவுமே இன்றைக்கி வந்து பேசுறது கிடையாதுங்க. அதெல்லாம் வந்து இதெல்லாம் ஹிஜாப்புங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா மூர்வீகமாக அவங்க வந்து இணைஞ்சிட்ருக்குறாங்க. அதில் எப்படி ஒரு மதத்தினடியில் வந்து உள்ள நூறலாம் அப்படி இன்றைக்கி ஊறக்கூடாது, வெளில வரக்கூடாது அப்படின்னு சொல்லி தான் மக்கள் அதிகாரம் வந்து அவங்களுக்கு உறுதுணையாக வந்து ஹிஜாப்புக்கு வந்து உறுதுணையாக நம்ம வந்து இருப்போம், துறைச்சா நாங்கள் வந்து போராடுவோம் அப்படின்னு சொல்லி தான், அதுமாரி தில்லை கோவிலும் மீட்டெடுப்போம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி வந்து ஆர்ப்பாட்டம் நடத்துகிறேன்.